வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி பூண்டு சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பூண்டு சட்னி இட்லி தோசை சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சட்னி எப்படி வைக்கலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கிடலாம். 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்து உளுந்து வந்து நல்லா செவக்கிற வரையும் வறுத்து விட்டுருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி, அப்புறம் 15 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குவோம். பூண்டு வந்து நல்லா வதங்கிடணும். பூண்டு வந்து ஏற்கனவே கார சுவை அதிகமாக இருக்கும், அதனால் அரைவரையாக வதக்கணும்னா பச்சை வாடை அப்படியே இருக்கும், சட்னி நல்லா இருக்காது. அதனால் நல்லா வதக்கிடணும். பூண்டோட நிறம் மாறும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கிடணும். இப்போ பூண்டு நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது நல்லா தெரியும். இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கலாம். நான் வந்து 7-8 வத்தல் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் 2-3 வத்தல் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதே எண்ணெயில் இந்த வத்தலையும் நல்லா வதக்கி விட்டுறணும். வத்தல் கருகிராமல் வதக்கணும். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுறலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து வச்சுக்கலாம். கண்டென்ட்ஸ் எல்லாமே ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கிடலாம். இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே கடாயில் நம்ம கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிடணும். இப்போ இந்த சட்னி நல்லா நிறைய நல்லெண்ணெய் விட்டு தாளித்து வச்சோம்னா ரொம்ப நாள் கூட கெடாமல் இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு, உளுந்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இதோடு சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருப்போம். தண்ணி சத்தோடு இருந்துச்சுன்னா சட்னி வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் நம்ம இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த சட்னியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இனி நம்ம கரண்டி விட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருப்போம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம். 1 நிமிஷத்தில் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வத்திரும். நம்ம நிறைய தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. தண்ணி வத்தினதும் நல்லா எண்ணெய் விட்டுட்டு வரும் சட்னி. அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ கிண்ட எண்ணெய் விட்டுட்டு வர்றது உங்களுக்கு தெரியும். தண்ணி சத்தோடு இருந்ததுன்னா சட்னி வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்போ நல்லா நிறைய தாராளமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதனால் இந்த சட்னி வந்து 1 வாரம் கூட கெடாமல் இருக்கும். ஈரம் படக்கூடாது, அதே சமயம் எண்ணெய் சத்து வந்து வற்றக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடணும். இப்போ எண்ணெய் விட்டுட்டு வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி பூண்டு சட்னி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.